அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தாயாம் திரு அவை தூய அல்ஃபோன்ஸ் மரிய லிகோரி என்கின்ற இந்த புனிதரது விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த புனிதரது வாழ்க்கை வரலாற்றை நாமும் கேட்டறிந்து பயன்பெற இந்த நேரத்திலே ஒரு நிகழ்வை முன்குறித்து சொல்ல இந்த வேளையிலே விளைகின்றேன். பிரபல வழக்கறிஞராக பணி செய்த அல்ஃபோன்ஸ் மரிய லிகோரி அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சில காலம் மருத்துவமனைக்கு சென்று அங்கிருந்த நோயாளிகள் மத்தியிலே பணி செய்து வந்தார். இந்த பணி அவருக்கு ஓரளவு மனநிறைவை தந்தது. எல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று ஒரு நாள் அல்ஃபோன்ஸ் லிகோரி ஒரு காட்சியை கண்டார். அந்த காட்சியிலே இயேசு அவருக்கு தோன்றி, நீ இப்பொழுது செய்து வருகின்ற பணியையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னுடைய பணியை செய்ய வா என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார். இந்த காட்சிக்கு பிறகு அவர் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார் என்று அவருடைய வாழ்வினுடைய வரலாற்றிலே ஒரு நிகழ்வு எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த புனிதரது வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது நாம் கேட்டறிவோம். அல்ஃபோன்ஸ் லிகோரி 1696 நேப்பிள்ஸ் என்னும் இடத்தில் ஒரு செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார். அல்ஃபோன்ஸ் லிகோரி தான் இவர்களுடைய குடும்பத்தில் மூத்தவர். சிறுவயது முதலே இவர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார். எந்த அளவுக்கு என்றால், இவர் தன்னுடைய 12வது வயதிலேயே திருச்சபை சட்டத்தையும் சிவில் சட்டத்தையும் கற்றுத் தேர்ந்தார். 16வது வயதில் அவற்றில் முனைவர் பட்டமும் பெற்றார். அதன் பிறகு இவர் பிரபலமான வழக்குரைஞராக மாறினார். இவரை எதிர்த்து யாரும் போட்டியிட்டு வெற்றி கொள்ள முடியவில்லை. இப்படி வெற்றியும் புகழும் என்று நன்றாக போய்கொண்டிருந்த இவருடைய வாழ்வில் புயல் அடித்தது. ஆம், ஒரு சமயம் இவர் வழக்காடி கொண்டிருந்த போது இவருக்கு எதிர்த்தரப்பிலே வழக்காடி கொண்டிருந்த வழக்குரைஞர் வழக்கில் இவர் செய்த சிறிய தவற்றை வலுவாக பிடித்து கொண்டு இவரை வீழ்த்தி விட்டார். இதுவரை யாரும் தன்னை வீழ்த்த முடியாது என்று நினைத்த அல்ஃபோன்ஸ் லிகோரி இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை கண்ட பிறகு இனிமேலும் இந்த பணியை செய்யப்போவதில்லை என முடிவு செய்து தான் செய்து வந்த வழக்குரைஞர் தொழிலை விட்டு மருத்துவமனைக்கு சென்று அங்கிருந்த நோயாளிகளிடம் சில காலம் பணி செய்தார். அப்போதுதான் ஆண்டவர் இயேசு அவரை தடுத்து ஆட்கொண்டு தன்னுடைய பணி செய்வதற்காக அழைத்தார். உடனே அவர் தன்னுடைய குடும்பம், தான் செய்து வந்த தொழில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு குருவாக மாறி ஆண்டவர் இயேசுவின் பணியை செய்ய தொடங்கினார். குருவாக மாறிய பிறகு இவர் மறைபோதக பணியை சிறப்பாக செய்ய தொடங்கினார். தன்னையே மறந்து மறையுரைகள் ஆற்ற தொடங்கினார். இவருடைய மறையுரைகள் மிகவும் எளிமையாகவும் அற்புதமாகவும் இருந்தன. இவருடைய மறையுரையை கேட்ட மக்கள் இவரை வெகுவாக பாராட்டினார்கள். அது மட்டுமல்லாமல், இவர் தன்னிடத்திலே ஒப்புர வருஷாதனத்திற்கு வருகின்ற மக்களை மிக நன்றாக வழிநடத்தி அவர்களுடைய பாவங்களையெல்லாம் அவர்களை உணர வைத்து அவர்களை இறைவனோடு இரண்டர கலக்கச் செய்தார். 1732 ஒரு நாள் இவர் பால்கோயா என்னும் ஆயரை சந்தித்து பேசிக்கொண்டிருந்த போது கடற்கரையிலே வாழுகின்ற மக்களுக்கு, மீனவர்களுக்கு நற்செய்தி பணி செய்ய வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்வது என்று நீண்ட நேரம் விவாதித்தார்கள். அப்பொழுது அந்த மக்களிடத்திலே பணி செய்வதற்கு ஒரு சபையை நிறுவினால் என்ன என்று ஒரு கேள்வி எழுந்தது. இப்படி தோன்றியதுதான் உலக மீட்பர் சபை. இச்சபையின் முதல் தலைவராக பால்கோயா உயர்ந்தார். அவருடைய மறைவிற்கு பிறகு அல்ஃபோன்ஸ் லிகோரி தான் அதன் தலைவராக மாறினார். இந்த சபையின் வழியாக அவர் ஆற்றிய பணிகள் ஏராளம் ஏராளம். இவர் இயல்பிலேயே சிறந்த ஒரு எழுத்தாளராகவும் விளங்கினார். இவருடைய எழுத்தில் மலர்ந்த நூல்கள்தான் மாரல் தியாலஜி, க்ளோரிஸ் ஆஃப் மேரி, விசிட்ஸ் டு த பிளஸட் சாக்ரமெண்ட் என்பவை ஆகும். இவர் இறக்கும்போது
111 நூல்களை எழுதியிருந்தார். இப்படி போய்கொண்டிருந்த சமயத்தில்தான் 1762 ஆண்டு திருத்தந்தை 13 கிளமண்ட் என்பவர் இவரை ஆகதா என்னும் நகரின் ஆயராக உயர்த்தினார். ஆயராக உயர்ந்த பிறகு இவர் மக்களை சிறந்த விதமாய் கட்டி எழுப்பினார். பல விதங்களில் மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி சென்றார். இதற்கிடையில் இவருக்கு வயது ஏறிக்கொண்டே சென்றது. இவருடைய கண் பார்வை மங்கலானது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இவருடைய சபையில் இருந்த டெஸ்டா என்னும் குருவானவர் பத்திரங்களில் கையெழுத்து வாங்கி கொண்டு அதை இவருக்கு எதிராகவே திசை திருப்பினார். இதனால் இவர் திருத்தந்தை 5 பவுலால் இவருடைய சபையிலிருந்தே வெளியேற்றப்பட்டார். அதன் பிறகு இவர் அடைந்த மன உளைச்சலுக்கு அளவே இல்லாமல் போனது. இவர் தன்னுடைய கடைசி காலத்தை தனிமையிலும் வெறுமையிலும் தான் செலவழித்தார். இப்படி இயேசுவின் கைகளில் ஒரு சிறந்த கருவியாக விளங்கிய அல்போன்ஸ் லிகோரி 1787 ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவரை சபையிலிருந்து வெளியேற்றிய திருத்தந்தை 5 பவுல் என்பவரை இவருக்கு 1830 ஆண்டு புனிதர் பட்டம் கொடுத்தார். 1871 ஆண்டு இவர் 19 மறை வல்லுநராக உயர்த்தப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல அற்புதமான புனித வாழ்வை வாழ்ந்த மரிய லிகோரியினுடைய வாழ்க்கை நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது இன்றைய வாழ்வு சூழலில் என்பதை நாம் அறிந்து கொள்வது சாலச்சிறந்தது. அந்த வகையிலே முதலாவதாக நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை, ஆன்மாவை மீட்டெடுக்கும் பணியை செய்வோம் என்கின்ற இந்த ஒரு நல்ல பாடம் நமக்கு ஒரு நல்ல சிந்தனையை தருகிறது. அல்போன்ஸ் லிகோரி தொடக்கத்தில் வழக்குரைஞர் பணி செய்து அதன் பின்னர் மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் அவரை தன்னுடைய பணிக்காக அழைத்ததை அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அப்போது அவர் ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டார். அந்த உண்மை இதுதான், உலக செல்வங்கள் அது தருகின்ற பெயர் புகழ் எதுவும் நிரந்தரமில்லை, இறைவன் ஒருவர்தான் நிரந்தரம். இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட பிறகு ஆன்மாவை மீட்டெடுக்கும் பணியில் இவர் தன்னை முழுவதுமாய் கரைத்து கொண்டார். இவருடைய விழாவை கொண்டாடும் நாம் ஆன்மாவை மீட்டெடுக்கும் முயற்சியில் என்றைக்காவது ஈடுபட்டிருக்கின்றோமா என சிந்தித்து பார்ப்பது நல்லது. நற்செய்தியிலே ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? மத்தேயு நற்செய்தி 16:26 வாக்கு. எவ்வளவு அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்! நாம் நம் ஆன்மாவை தொலைத்துவிட்டு இந்த அகிலம் முழுவதையுமே சம்பாதித்துக் கொள்வதனால் என்ன பயன் வந்துவிடப் போகின்றது? மிஜோய் லோலா விஜய்லா என்னும் எழுத்தாளர் எழுதிய புத்தகம் அண்டர் கிரவுண்ட் நோட்ஸ் என்பதாகும். இந்த புத்தகத்திலே அவர் ஒரு சிறைச்சாலையில் இருக்கும் இரு குழுக்களை பற்றி பேசி, ஒரு குழு உடலை காத்து கொள்ள போராடும் குழு, இன்னொரு குழு ஆன்மாவை காத்து கொள்ள போராடும் குழு. முதற்குழு நாட்கள் செல்ல செல்ல தன்னுடைய உடலை கூட காத்து கொள்ள முடியாமல் அழிந்து போய்விடும். ஆனால் இரண்டாவது குழுவோ, அதாவது ஆன்மாவை காத்து கொள்ள போராடும் குழு, தன்னுடைய உடலோடு சேர்ந்து ஆன்மாவையும் காத்து கொள்ளும். அந்த குழு எப்பொழுதுமே மகிழ்வோடும் நிம்மதியோடும் இருக்கும். நாம் நம்முடைய ஆன்மாவை காத்து கொள்ள போராடும் போது நம்முடைய வாழ்வையே காத்து கொள்கிறோம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகிறது. இன்று நாம் விழா கொண்டாடும் அல்போன்ஸ் லிகோரியும் தன்னுடைய ஆன்மாவை, எல்லாருடைய ஆன்மாவையும் காத்து கொள்ள போராடினார். அதனால்தான் இன்றைக்கும் நாம் அவரை நினைவு கூறுகிறோம். இந்த நல்ல நாளிலே இவர் நிறுவிய சபையைச் சேர்ந்த, உலக இரட்சக சபையைச் சேர்ந்த எல்லா துறவிகளுக்கும் நெஞ்சார்ந்த நல்ல வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி, அவர்கள் தங்களது அர்ப்பண வாழ்விலே இறுதியாய் உறுதியாய் இறுதி மட்டும் பிரமாணிக்கமாய் இருக்கத்தக்கதான அருளை ஆவியானவர் அவர்களுக்கு அருளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டு ஜெபிப்பதோடு அவர்களை மனதார வாழ்த்தி பாராட்டுவோம். இந்த நாளிலே நாம் இந்த அல்போன்ஸ் லிகோரியினுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை கேட்டு மகிழ நமக்கு துணையாயிருந்த சகோதரி
செல்வி அமலி பாத்திமா அவர்களுக்கு உளமாற நன்றி சொல்லுவதோடு இதை தொகுத்து கொடுக்க உதவி செய்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட குருவானவர் மறை திரு மரி அந்தோணிராஜ் அடிகளாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு சொல்லி இந்த நாள் தொடக்க நாளாய் அமைகிறது. இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளாக இந்த நாளும் இனி வருகின்ற இந்த மாதத்தினுடைய எல்லா நாட்களுமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமகிழ்வு தருகின்ற ஆசீர்வாதமான நாட்களாக இருக்க அன்போடு வாழ்த்துவது உங்களது பணியாளர் மறை திரு அமிர்தராஜ சுந்தர். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம்.